பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் 1977 என் வரதராஜன் வெற்றியடைந்தார். 80 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட என் வரதராஜனே வெற்றியடைந்தார். 84 அதிமுக சார்பில் போட்டியிட்ட பிரேம்குமார் வெற்றி பெற்றார். 89 சிபிஎம் சார்பில் எஸ்ஏ தங்கராஜன் வெற்றியடைந்தார். 91 அதிமுக சார்பில் போட்டியிட்ட நிர்மலா வெற்றி பெற்றார். 96 திமுக சார்பில் போட்டியிட்ட மணிமாறன் வெற்றி கடைந்தார். 2001 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட கே நாகலட்சுமி வெற்றியடைந்தார். 2006 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட பாலபாரதி வெற்றி பெற்றார். 2011 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட பாலபாரதி அவர்களே வெற்றியடைந்தார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே வெற்றியடைந்தார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திண்டுக்கல் நகரம், செட்டிநாயக்கன்பட்டி, அழுக்குவார்பட்டி, சீலப்பாடி, முள்ளிப்பாடி, அம்மா குளத்தூர்பட்டி, தாமரைப்பாடி, கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் திமுக ஒருமுறை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 7 அதிமுக 3 இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. தற்போதைய வனத்துறை அமைச்சராக இருக்கும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இந்த தொகுதியில்தான் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு, மக்கள் என்ன சொல்கிறார்கள், வாருங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ திண்டுக்கல் தொகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க, திண்டுக்கல் தொகுதி சார்பாக இந்த 2021 தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணே? தமிழகத்தில் எப்போவுமே நமக்கு ஆதரவுங்கிறது அதிமுக. இப்போ யார் நல்லா ஆட்சி நடத்த விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் கண்டிப்பாக. சீமான் எதிர்க்கட்சி வரலாம். அந்த ஆட்சி வந்து ரொம்பவும் சரியில்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்காக இப்போ சரி இல்லை தான். டிஎம்கே தான் எங்களோட ஆதரவு. என்னன்னா திமுகவுக்கு சப்போர்ட்டுங்க. எங்கள் ஆதரவு ஸ்டாலின். எங்களுடைய ஆதரவு வந்து தளபதி ஸ்டாலினுக்கு ஃபுல் ஆதரவாக இருக்கும். நம்ம அம்மாவுக்கு தான் திமுக தான். இப்போ வந்து என்னுடைய ஆதரவு வந்து மோடிக்கு. கண்டிப்பாக வந்து டிஎம்கே தான், ஸ்டாலின் தான் அவர் தலைமையில் தான் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். திமுக கட்சி தான். திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன். திமுக ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா செல்வாக்கியமாக வெளியூர் எல்லாத்துக்கும் வேலை வெட்டிகளுக்கு போகிறதுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கே உதவி செய்ய ஆள் இல்லை, நாங்கள் எப்படி யாருக்கு போடுறதுன்னு யாருக்கு தெரியும். நல்லா ஆட்சி செய்கிறவங்களுக்கு தான், நான் யாரும் சொல்ல மாட்டேன். அதிமுக என்னோட ஆதரவு வந்து டிஎம்கே கலைஞர் டிஎம்கே முக ஸ்டாலின் தேவை. டிஎம்கே தான் முதல்ல திமுக தான் டிஎம்கே வரப்போகுதுன்னு சொல்கிறேன். ஒரே வார்த்தையில் விஜயகாந்த் சாருக்கு தான் நான் விரும்புகிறது. அண்ணா டிஎம்கே தான் விரும்புகிறேன். நம்ம ஆதரவு யாருக்குமே இல்லை. நான் சீமான் தார். மக்களுக்காக வந்து யார் வர்றாங்களோ அவங்க வந்து முழுசா வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் நம்பியிருக்கோம் நாங்கள். எடப்பாடி யார் வந்து யாருக்கும் தெரிஞ்சது கிடையாது. இப்போ அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. நான் இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் பொறுப்புலையும் கிடையாது. அவருடைய வேலை செயல்பாடுகள் முறைகள் நல்லா இருக்குது, அதனால் அதிமுக வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் வரணும்னா எங்கள் திமுக எங்கள் ஸ்டாலின் தான் வரணும். முதலமைச்சர் வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சார்பாக யார் நிற்கிறாங்களோ ஸ்டாலின் தான் மேக்ஸிமம் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஆட்சி நடக்கிறது ரொம்ப அசம்பாவமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப எல்லாம் அடிப்பட்ட நேரமே அவர் வந்து உட்கார்ந்தா அடிப்பட்டதை பூரா எடுத்து விட்டுருவார். ஸ்டாலின் வரணும் எனக்கு அவர் ஆசை. ஸ்டாலின் தான் அவர் நல்லா செஞ்சிருக்கார். மெட்ராஸுக்கு இது மேயராக இருந்தப்போ சரி, துணை முதலமைச்சராக இருந்தப்போ சரி, தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பாலங்கள் கட்டியிருக்காரு, ஏகப்பட்ட செஞ்சிருக்காரு. இந்த எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆள். நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. நம்மளாம் பேப்பர் பொறுக்கி கஞ்சி குடிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப யாருக்கு போட்டு என்ன செய்ய போகிறாங்க அவங்க? விஜயகாந்த் சாருக்கு தான். எல்லா அரசியல்வாதிகள்லேயும் அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அதாவது சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் கண்டிப்பாக. இந்த ஆட்சியை பிடிப்பது திமுக தான். பழனிசாமி தான் அவர் தான் எனக்கு உதவி செஞ்சுட்டே இருக்காரு.
சீமான் அரசியல்னா என்னன்னு அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, வேற யாருக்குமே அரசியல் புரிதல் இல்லை. தளபதி தான், அவர்னால தான் அரசு வேலைவாய்ப்பு படித்த பயிலர்களுக்கெல்லாம் இது பண்ணாங்க, அதனால் அவர் தான் வருவார். முதலமைச்சராக இப்போ இருக்க முதலமைச்சர் எடப்பாடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். முதலமைச்சராக வரணும்னு ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்ட்டு ஓகே. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள் பிரச்சனை திண்டுக்கல் தொகுதியில் பொதுவாக வந்து சாலைகள் பார்த்தீங்கன்னா, சாலைகள் நம்ம நடு டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓடை வடசமாக இருக்குது, அதை சீரமைக்க முடியல. இதை சீரமைக்க முடியாமல் வந்து எப்படி கிராமத்தை சிறப்பிப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இப்போ இருக்கிறவங்களை வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வச்சுருக்கிறாங்க. முக்கியமான பிரச்சனைனா காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. நீண்ட நாட்களாக வந்து இதுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இன்ன வரைக்கும் வந்து சேரல. முதல்ல இருந்தது தண்ணி பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பாதகாச்சாக்கடை அந்த மழை பெஞ்சலாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் வந்து நிறையா வேலை வாய்ப்பு வேணும் படித்த பயலுக்கெல்லாம். நான்லாம் பிகாம், நான் பிகாம் முடிச்சிருக்கேன், நானும் வந்து மீன் கடையில் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், சொந்தமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கலை பொறுத்தவரை எடுத்துகிட்டாவே தண்ணி பிரச்சனை தான். இது எடப்பாடி இப்போ வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஒரு விவசாயி அப்படின்றாரு, நிறைய வேளாண்மை போராட்டங்கள் நடக்குது, அதை கண்டுக்காமல் இருக்கா அப்படி. ஸ்டாலின் அவர்கள் வரணும் கண்டிப்பாக, முதல்வர் அவர் வந்தார்னா தமிழருக்கு வேளாண் வேல்முறை அவர் பெற்றுக்கிட்டு தருவாங்க. குடிநீர் பிரச்சனை தான், மற்றபடி ரோடு அடிக்கடி பாதாளச்சக்கரத்து தோன்றவங்க தோண்டிட்டு அப்படியே போயிடுறதோட சரி, மற்றபடி அதை சரி பண்ணிட்டு திரும்பி அது வந்து சாலை வந்து சீரமைக்கப்படுறதே கிடையாது. சாக்கடை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, சாக்கடை பிரச்சனைனால கொசு அந்த கொசுவால் பாதிக்கப்படுறது நிறைய பாதிப்பு இருக்குது. ஆமாம், சுகாதார சீர்கேடு நிறையவே இருக்குது. ரோடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து திமுக நான் இப்படி தான் வரணும். முக்கியமான மக்கள் பிரச்சனை பசி, பட்டினி, பணம், கஷ்டம் இதுதான். ரோடு சரியில்லை, எல்லாமே பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதை நிரூபி சரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. இப்போ மக்கள் பிரச்சனை வந்து தண்ணி இல்லை, தவிதி இல்லை, ஓட தண்ணி இல்லை, அதே மாதிரி கட்டி கொடுக்க வீடு வாசல் கிடையாது, படியும் போட்டு கொடுக்கறதுக்கு ஆதரவும் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் வந்து முக்கியமாக செய்வார் அப்படின்ட்டு நம்புறீங்க? நான் முக்கியமான மக்கள் பிரச்சனைன்றது இங்கேன்னு இல்லை, எல்லாருக்குமே அடிப்படை தேவைன்றதே என்ன சொல்கிறது, சாப்பாடு வறுமை எல்லா சைடுமே இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்சியுமே போராடலை. மக்கள் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்த நினச்சிக்கணும், இவர் வந்தால் மாறிடும் அவர் வந்தால் மாறிடும்ன்ட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் நம்ம மாறணும். நிறைய பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, ரோடு எவ்வளோ ரோடு இருக்குது, அந்த பிரச்சனைலாம் யாரும் சால்வ் பண்ணுற மாதிரி தெரியல யாருமே. திண்டுக்கல் தொகுதியில் வந்து இத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டு வராங்க, எத்தனை காலமாக திண்டுக்கல் தொகுதிக்கு எவ்வளோ என்ன செஞ்சுருக்கிறான் நான் கேட்குறேன், என்ன செஞ்சுருக்கிறான் உன் மனசாச்சாக நீயே சொல்லு. இத்தனை மினிஸ்டர் வந்து இத்தனை எம்எல்ஏ ஆடுறாங்க இத்தனை காலமாக, என்ன திண்டுக்கல் தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காங்க நான் கேட்குறேன். என்ன அந்த ரோடெலாம் சரியாக போட்டால் பரவாயில்ல, மக்கள் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணலாம், நிறையா கஷ்டப்படுறவங்களுக்கு செய்கிறார் அவர், அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கணும். அடிப்படை பிரச்சனை சாலை வசதியிலேருந்து எல்லா பிரச்சனைகளுமே இருக்குது, தண்ணி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் இன்னும் மேம்படுத்தணும். திண்டுக்கலை பொறுத்தவரை மாற்றம் வரணும், அது மாதிரி போக்குவரத்து விதிகள்லையும் நிறைய மாற்றங்கள்லாம் தேவை. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட கருத்து அப்படிங்கிறது இரண்டு கட்சிகளையுமே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. பொதுப்படையான கருத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கான காரணமாக அவங்க சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்களுக்கு நெருக்கமான ஒரு நபராகவும் ஒரு எளிமையான ஒரு மனிதராகவும் பார்க்குறோம், அதனால் எடப்பாடி பழனிசாமியே மீண்டும் வந்தால் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நாம் எடுத்த கருத்து கடைகள் அடிப்படையில் அதிகப்படியான மக்கள் சொல்லியிருக்கிறதா நம்முடைய பார்வை இருக்குது. ஸோ திண்டுக்கல் தொகுதி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவு பெற்றதுனால அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அருள்மொழிவர்மன் சொல்லியிருக்காரு, மீண்டும் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவர்களே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் அங்கே கள நிலவரங்களை சேகரித்த பொழுது ஏற்கனவே திரு சீனிவாசனிடம் தோல்வியடைந்த திமுகவை சேர்ந்த பஷீர் அகமது அவர் வந்து இந்த முறை மீண்டும் அவரே சீட்டு கேட்டிருப்பதாகவும் அவருக்கே வாய்ப்புகள் கொடுப்பதாகவும் சில தகவல்கள் இருக்கிறது. ஆனால் அந்த தொகுதியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு அந்த கோட்டையாக திண்டுக்கல் தொகுதியை வைத்திருக்காங்க. கடந்த முறை மக்கள் நல கூட்டணியில் இருந்ததுனால அந்த தொகுதியில் வந்து திமுக தனித்து போட்டியிட்டது. இந்த முறை திமுகவை பொறுத்தவரையில் பஷீர் அகமது அவர் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீனிவாசனே தொடர்ந்து மீண்டும் அங்கே சீட்டு கேட்டு அதிமுகவில் அவரே நிற்பார் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்முடைய சில தகவல்கள் தெரிவிக்கின்றன.
திமுகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஆத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திரு சிட்டிங் எம்எல்ஏ திரு ஐ பெரியசாமியுடைய செல்வாக்கு திண்டுக்கல் வரை பரவியிருப்பதனால் இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் திமுகவோட கூட்டணியில் இந்த முறை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கம்யூனிஸ்ட் கோட்டை என்பதனால் கம்யூனிஸ்ட் கூட இந்த தொகுதி வந்து சீட்டு கொடுப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. கூட்டணியில் இருந்தால் கம்யூனிஸ்ட் கூட இந்த தொகுதியில் நிற்கலாம். ஸோ மீண்டும் கம்யூனிஸ்ட் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். பரவலாக பேசப்பட்ட பொழுது நாம் தமிழர் கட்சி அதே போல மக்கள் நீதி மய்யம் கட்சி போன்றவர்களுக்கெல்லாம் வந்து அங்கு செல்வாக்கு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் மீண்டும் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணிகள் இருந்தால் கம்யூனிஸ்ட் அங்கு நிற்கும். கம்யூனிஸ்ட் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே சில தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.